வாரிசு விசஸ் துணிவு இந்த பயங்கர வாரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாலும் லாஸ்ட்டில் என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம், நிறைய டிஃப்ட் அண்ட் டர்ன்ஸும் வில் ஹேப்பன். தமிழ்நாட்டில் குறிப்பாக டிடி ஏரியாஸில் வாரிசை விட துணிவுக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் தெலுங்கில் வாரிசு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் போயிட்டு இருந்தாலுமே இப்போது சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆக போகிற வால்டர் வீரையா, வீரசிம்ஹா ரெட்டி இப்படி டைரக்ட் தெலுங்கு மூவிஸை விட வாரிசுக்கு நிறைய குட் குவாலிட்டி அண்ட் பெட்டர் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வாரிஸ் மூவியோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. தியேட்டர் ஓனர்ஸோட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசு மூவிக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாரிசு மூவி ஹிந்திலையும் சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆக போகுது. தளபதிக்கு ஹிந்தியில் சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆகிற தேர்ட் மூவி இது. மாஸ்டர் பீஸ்ட்க்கு அப்புறமா இப்போ வாரிசும் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகிற அதே டைமில் தான் ஹிந்திலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா வாரிசு மூவிக்கு மேலே மேலே இஷ்யூஸ் வந்துட்டே இருந்தாலும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. வாரிசு மூவியோட செகண்ட் சிங்கிளும் 30 இயர்ஸ் ஆஃப் விஜய் இசம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி December 4th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. துணிவோட நியூ போஸ்டர் வித் எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டோட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. ட்ரைலரும் வெரிசூன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாரிசு விசஸ் துணிவு செம பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த டைமில் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ் மியூசிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. வாரிசு விசஸ் துணிவு வர நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க லைஃப். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூவா கேள்விகள் கேட்கறத தாண்டி நிறைய கதைகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சோசியல் மீடியாவெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறோம் சார், எங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் வாரிசு துணிவு ரெண்டு படமும் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன்ஸ் மத்தியில அந்த சண்டைகள், இதுல யார் படம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து முதல் தடவை இல்லை வாரிசு துணிவு ரெண்டு பேரோட படங்களும் சேர்ந்து வர்றது. இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் வந்திருக்கு, அதில் நீங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தீனா படம் சேர்ந்து பொங்கலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாண்டி வில்லன் படமும் வந்திருக்கு, பகவதி வில்லன் அதுவும் வந்திருக்கு. ஜில்லா வீரம் ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள்லையும் வந்து நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், அந்த காலகட்டத்தில் அந்த சோசியல் மீடியாலாம் இல்லாத ஒரு காலம், அப்போ எப்படி இருக்கும் சார் இந்த ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஒரு சண்டைகள், இந்த கிரேஸ்? இதே வேகம் தான் அப்போ. இப்போ அவங்க இவங்க கிரேஸ் அதெல்லாம் வெளியில் தெரியுது, அப்போ தெரியாது. தியேட்டரில் போனால் மட்டும்தான் தெரியும் இல்லையா, படங்கள் பார்க்குற வேகத்துலையும் அந்த நைட்டு போய் புக் பண்ணுறதுலையும் அது தியேட்டருக்கு போனால் அதே தெரியும். இப்போ வந்து எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து இன்டர்வியூலேயே படத்தை பற்றி சொல்லிடுறாங்க வெளியில், அந்த மாதிரி வந்துடுச்சு. அதுதான் மற்றபடி இப்போ இன்னும் அதிகமாக வேறு ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம அஜித்து இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரசிகர் தலைவர் அஜித் டி ரமேஷ் குரம்பேட்டை சேர்ந்தவர் அஜித் டி ரமேஷ் பேர் வச்சுருக்காரு. அவர் வருஷம் வருஷம் கேலண்டர் டே கேலண்டர் போட்டு கொடுத்துருவாரு கிட்டே, அது வருஷம் ஒரு 5 வருஷமாக போட்டுட்ருக்காரு. அவர் வந்து இப்போவும் அஜித் ரசிகர் நற்பணி மன்னர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு இப்போவும் தொண்டர்களுக்கு இதை ஏழைங்களுக்கு எதாவது செய்கிறது, இப்படி ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் கலைக்க சொல்லிட்டாவோட இவங்க கலைக்கல, இவங்க அதை வச்சு இன்னும் அவங்கள அஜித்துக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் ஃபேன்ஸ். அதே மாதிரி விஜய்க்கு பாருங்க, போய் நேற்று அந்த ஏதோ ஃபேன்ஸ் மீட்டிங் பார்த்து பின்னிட்டாங்க கூட்டம். அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பெரிய மாஸ் இருக்குது சினிமாவில். அந்த ஃப்ரெண்ட்ஸ் டைமில் எப்படி இருந்தது சார்? ஃப்ரெண்ட்ஸ் டைமில் அவர் மாஸ் இருந்தது அப்போது, ஆனால் அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் தான் பழகுவார். அப்போல்லாம் அந்த பாலிட்டிக்ஸ் சைட்லாம் வர ஐடியாலாம் இல்லை, அப்போ அந்த மாதிரி நல்லா பழகினார். அதனால் ஃப்ரெண்டு தான் அவர். இப்போ தான் அவர் எங்கேயோ போயிட்டார். அதே பக்கம் இப்போ இந்த சைடு இந்த வில்லன் பல டைம் அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், வில்லன் அந்த நேரத்தில் அஜித் கூட நான் நிறைய படம் தொடரும் டைரக்ட் பண்ண எல்லாம் பண்ணேன். அஜித் எனக்கு தனியாக ரேப்போர்ட் தான் அது, இந்த ஃபுல்லாக வீரம் வரைக்கும் பண்ணிட்டாரு. ஆமாம், அதனால் எல்லாருமே நம்ம அஜித் ஒன்றும் இல்லை. ஒரு முறை குமுகத்தில் கூட மீனாட்சி சந்திரன் ஒருத்தர் எழுதினால் போனது எவர் கிரீன் ஃப்ரெண்ட் ஆஃப் அஜித் அப்படின்னு விமர்சனத்தில் என் பேர் அப்படி குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது அஜித்துக்கு ஃப்ரெண்ட்னா ரமேஷ் நான் கூப்பிடுங்கிற மாதிரி ஈஸி ஆயிடுச்சு மேட்ரு. இந்த தடவை வாரிசு துணிவு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒரு பொங்கலை? இது நல்ல இது மாதிரி வரவேற்பு இருக்கணுங்க, அப்போ தாங்க அந்த அந்த போட்டி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜனங்களுக்கு பார்க்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு வரணும் எண்ணம் இருக்காங்களா இருக்கு. அதை நம்ம வரவேற்கப்படுது, போட்டின்றது எப்பவுமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இல்லைனா அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல் அப்படி அப்போ ரவிச்சந்திர ஜெயசன் ரெண்டு பேர் இருந்தாங்க. அது நடுவில் முதல்ல பி வி சின்னப்பா எம்கே சாரன் அப்படிலாம் அது இருந்துகிட்டே வரணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஆனால் அது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ இந்த வாரிசு படம் தெலுங்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் ரொம்ப மனசு வருத்தமான விஷயம். சேம்பர் பெரியவங்களாம் இருக்காங்க, பேசி தலையிட்டு சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுமாதிரி சொல்லக்கூடாது, தெலுங்கு படம் இங்கே பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணணும், நாங்கள் வந்து உங்கள் படத்தை ரசிக்கலையா, ஆர்ஆர் ரசிக்கலையா, பாகுபலி ரசிக்கலையா,
இப்போ இப்போ ஒரு படம் இந்த யாஷன் கேஜிஎஃப் காந்தார் காந்தார் கன்னட படம் தான். முன்னெல்லாம் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தமிழ் படம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து சின்ன ஏரியா, அவங்களுக்கு சின்ன பிஸ்னஸ், இது நம்ம படங்கள் போனால் வராதுனால அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தாங்க. அதுவே தவறு தான், இருந்தாலும் பரவாயில்ல, வேறு என்ன பண்ண வழி இல்லை. இது தெலுங்கு அப்படி இல்லை, பெரிய வேஸ்ட்டு, ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லையா. அவங்க வந்து இப்படி பண்ண சரி, யாராவது எப்பவுமே எல்லா இடத்துலயும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சார் பிரச்சனை பண்றதுக்குன்னு, அவங்க பண்ணி விடுறாங்க வழிய. உண்மையிலே தெலுங்கு இண்டஸ்ட்ரி யாரும் பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கலாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. அந்த காலத்து அந்த ஆர்டிஸ்ட்லாம் சுத்தமாக சம்மதிக்க மாட்டாங்க. சிரஞ்சீவி ஆகட்டும், வெங்கடேஷ் ஆகட்டும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்களாம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்களே, பாலிடிக்ஸை. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷூட்டிங்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாலும் நடக்குது எல்லா ஷூட்டிங்கும். பெரிய பெரிய படங்கள் ஷூட்டிங்லாம் இங்கே நடக்கிறதே இல்லை. அதுவே நான் செல்மணி சார் பெப்சியில் போச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதை பற்றி. போன தமிழ் தொழிலாளர்கள் வேலை கம்மியாகிடுது இல்லையா, அதுக்காக நாங்கள் வந்து தகராறு பண்ண இல்லையே, கோரிக்கை தான் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 40% அது இங்கே பண்ணுங்க அப்படி தான். அப்போ நாங்கள் அங்கே பண்ண மாட்டோம் ஷூட்டிங்னா அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா. அப்புறம் திருப்பதி 7 மில்லியனுக்கு போய் தமிழர்கள் காணி கொடுக்கூடாதுன்னு ஒத்துக்கீங்களா இல்லை, அதான் தப்பு தானே. சார் இப்போ இந்த ஷூட்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்காமல் வெளியே ஊர்களெல்லாம் வந்து நடக்குது, அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் அந்த டெக்னீஷியன்ஸுமே இப்போ வெளியிருந்து தான் கொண்டு வராங்க. ஆமாம், எங்கள் இப்போ நிறையா டான்ஸ் மாஸ்டருக்குமே சரி வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் இங்கே கொண்டு வராங்க. இங்கே வர்றது ஸ்டண்ட் மாஸ்டரும் தமிழ் படங்களுக்கு ஹைதராபாடில் நடந்ததான் அப்படி. இங்கே வந்து தமிழ்லாம் வராங்க. ஹைதராபாத் நடக்கும்போது அவங்க 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 சொல்லுவாங்களே எங்கள் ஆளுங்களை போனதுக்கு, அது ரூல்ஸ் தானே அவங்களுக்கு, அவங்க அவங்க தொழில் வேலை வரல, அது நியாயமாக தானே சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே நடக்கக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு பண்ணுங்கள் நாங்கள் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ ஒரு 60% எங்களுக்கு 40% பண்ணால் கொஞ்சம் வேலை கிடைக்கும், அவ்வளோதான் மேட்ரு. அது வந்து தமிழக அரசெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு முடிவு. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த தமிழ் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் பாதிப்பாங்க, எக்கச்சக்கமாக பாதிக்கிறாங்க. நிறைய பேர் டான்சர்ஸ் ஃபைட்டர்ஸ்லாம் ரொம்ப பாதிப்பீங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்க ஆளுங்க வச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆளுங்களுக்கு வேலை இழப்பாயிடுது. அது நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இது இந்த வாரிசு பிரச்சனை அவங்க பிரச்சனை ஆச்சாங்கன்னா இவங்க இது பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க. இது மறுபடியும் பெரிய ப்ராப்ளம் ஆகி ஒரு 6-7 மாதத்துக்கு இழுத்து கட்சியில் சமாதானம் ஆகும். இந்த 6-7 மாதம் பாதிக்கப்படுற டெக்னீஷியன் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதான் மேட்ரு. ஏன்னா இப்போ இந்த வாரிசு படத்து வந்து வாரிசுகா தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட சீமான் சார் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் விஜய் சார் படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்ணலன்னா நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், லிங்குசாமி சார் சொன்னார் வாரிசுக்கு முன் பின். ஆமாம், நீங்களும் அப்போ இருந்தீங்கன்னு முன் பின் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து இப்போ கஞ்சா கருப்பு சார் சொல்லியிருந்தாரு, நாங்களும் பாகுபலியெல்லாம் ரிலீஸ் பண்ணோம், ஏன் எங்களோட தமிழ் படங்களில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சப்போர்ட்? இப்போ நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த அந்த வாரிசு படம் எடுத்ததே ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தானே. ஆமாம், ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தா, தெலுங்கு டைரக்டர் தெலுங்கு ப்ரொடியூசர். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ என்ன சொல்லுவாங்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் தான் அது வெளியே வருது. ஒழிய நிச்சயமாக தெலுங்குக்கு தமிழுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது.